நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. வணக்க மக்களே, நம்ம சேனலுக்கு இருக்கிறேன். அண்ட் ஒரு வழியாக நம்ம 400 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. மொத்த இதுவும் உங்களுக்கு தான் சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம அவெஞ்சர்ஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். போக்கிமான் அவெஞ்சர்ஸ் ஃபேஸ் 1 ஃபேஸ் இது ஃபேஸ் 2 கீழே டிவிஷனில் இருக்குது. இது ஃபேஸ் 3 இருக்கிற அவெஞ்சர்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிவரில் இருந்த பிளாக் பேந்தர் அவர் தான் ஃபஸ்ட்டு வராரு. அண்ட் அவர் கூட மேர்ச் பண்ண போகுது டோரக்கேட் இப் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இப்போ நம்ம மேர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக நான் ஃபேஸ் 3 தான் போடுறேன். புதுசாக நம்ம சேனலில் இப்போ பார்க்குறவங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் இது வந்து ஃபேஸ் 3 படத்தில் வந்து எல்லா அவெஞ்சர்ஸும் தான் இதில் வருவாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஆல்ரெடி போட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் அதை லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பிளாக் பேந்தர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அது போதும். ஓகே, அண்ட் சிவில் வாரில் அடுத்ததான் வந்த இன்ட்ரோடியூஸ் ஆன கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன். ஸோ அவர் கூட நாம் மெர்ஜ் பண்ண போகிறது ஸ்பினராக். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். அண்ட் ரெண்டு பேருமே ஸ்பைடர்ஸ் தான், இவங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஸ்பினராக் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்பைடர் மேன் மற்ற சூட்ஸ்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்த்துடலாம். சூட்ஸு அந்த ஆல்டர்னேட் இதெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். போகிமா நான் வந்து ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ்னு அடுத்த வீடியோ அதுதான். ஸோ இது இந்த இதில் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைட் நார்மல் சூட் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸ்பைடர் மேன் ரெடி. கஷ்டப்பட்டு இதெல்லாம் கையால் உட்காந்து வரையிறது தான் கஷ்டம். ஓகே, அப்புறம் அடுத்து நம்ம போகிமா அவெஞ்சர்ஸ்லேருந்து வர்றது பக்கி பாண்ட்ஸ். அண்ட் அவர் கூட நம்ம மெர்ஜ் பண்ண போகிறது மான்ஃபர்னோ. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரையும் மிக்சியில் போட்டு அரைச்சி என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ட்ரீகோவாக மான்ஃபர்னோவாக தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ட்ரீகோ அந்தளவுக்கு இதான மாதிரி எனக்கு தெரியல. மான்ஃபர்னோவும் நல்லா தான் இருந்துச்சு, அதுவும் அந்த கை வேறு இரும்பு கை, நல்ல ட்ரீகோவுக்கு குட்டியாக இருக்கும், இது நல்ல பல்காக இருந்துச்சுனால அதனால் நான் மான்ஃபர்னோ சூஸ் பண்ணேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது வந்து அந்த வக்காண்டன் காஸ்டியூம் தான், நார்மல் காஸ்டியூம் கிடையாது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்த படம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ அவர் கூட நம்ம மெர்ஜ் பண்ண போகுது கடாப்ரா, மாஸ்டர் ஆஃப் மிஸ்ட்ரி காட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். இவங்க ரெண்டு பேரும் நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக கடாப்ரா வந்து இதுக்கு செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ கடாப்ரா செட்டான மாதிரி எனக்கு தோணுச்சு, ரெண்டும் சைக்கிக் டைப் வேறு. ஸோ செட்டான மாதிரி எனக்கு தோணுச்சு. அலக்கசம் ரொம்ப ஹைட்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ கடாபுரா பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. அதுவும் ஃபயர் ஹெட்டில் வேறு அலக்கசம் இருக்காததுனால நான் கடாபுராவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கடாபுராவே வச்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்து நம்ம அடுத்த படத்தில் வந்த வாங். அண்ட் அவர் கூட நம்ம மெர்ஜ் பண்ண போகிறது போக்கிமான் சைடில் வந்து எலக்ட்ரோட். இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். ரொம்பவே சின்னது தான். ஸோ எனக்கு இதில் பிடிச்சது இது சொல்லலாம், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எலக்ட்ரோடு இதுக்கு வாங்க்கு வந்து. ஸோ அடுத்து வந்த படம் பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி 2. அண்ட் அதில் நம்ம பார்க்க போது மேன்டிஸ். அண்ட் அவங்க கூட மேர்ஜ் பண்ண போது ஜிக்லிபஃப். இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இவங்களை நான் எடுத்ததுக்கு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் நான் ஜிக்லிபஃப் செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுவும் வட்டமாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுனால ஜிக்லிபஃபே இது பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சின்னது தான். ஸோ அடுத்து வர கேரக்டர் அதே படத்தில் இதான நெப்யூலா. அண்ட் அவங்க கூட நம்ம மெர்ஜ் பண்ண போகிறது ஸ்வெல்லோ. ஸோ ஸ்வெல்லோ பர்ஃபெக்ட் சாய்ஸாக தான் எனக்கு தோணுச்சு. அவங்க கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரி தான் இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. ஸோ ஸ்வெல்லோ அந்த பிக்சரில் பார்க்குங்க நல்லா இருந்ததுனால ஸோ நெப்யூலாவுக்கு ஸ்வெல்லோவே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் பர்ஃபெக்டாக அமைஞ்சுது. ஸோ அடுத்து இந்த ஆர் ராக்னராக்கில் வந்து வால்கேரி. அண்ட் அவங்க கூட மெர்ஜ் பண்ணும்போது மாவேல். இப்போ நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். மாவேலுக்கு அந்த மண்டையில் கத்தலாம் கிடையாது சொல்லிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இது இதை நான் வந்து எனக்கு என்ன செலக்ட் பண்ணுறதுனே ஆக்சுவலாக தெரியல. நான் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி சும்மா கேள்வி கேட்டப்போ ஒருத்தர் தான் மாவேல் செலக்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் மாவேல் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபேன் செலெக்ஷன் தான், என் செலெக்ஷன் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த மண்டையில் இருக்கிற இதை மட்டும் தவிர்த்து அதெல்லாம் எங்கள் வாழ்க்கை இருக்கிறக்க போகுது. ஓகே, அடுத்து அதே படத்தில் ரிலீஸ் ஆன கார்க். அண்ட் அவர் கூட நம்ம மெர்ஜ் பண்ண போகிறது கோலெட்.
என்னடா கார்க்கு வந்து அவஞ்சர்ஸே கிடையாதுன்னா, ஆனால் அவருக்கும் அவஞ்சர்ஸுக்காக சண்டை போட்டிருக்காரு. ஸோ அவரும் ஒரு இதையாக கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறதுல எந்த தப்புமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கார்க்குக்கு கோலட், அதுவும் கல், இதுவும் கல், பர்ஃபெக்டாக அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே. பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அடுத்து பிளாக் பேந்தர் படத்தில் வந்த ஓகேஇ, அண்ட் அவங்க கூட நம்ம மேர்ச் பண்ண போகிறது ஸ்னீசல் தான் மேர்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மேர்ச் பண்ணிடலாம். ஸ்னீசல் ஆக்சுவலாக அந்த மொட்டை மண்டை, அதுக்கேற்ற மாதிரி ஸ்னீசல் இருந்துச்சு. ஸோ ஸ்னீசல் வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ அதுவும் பர்ஃபெக்டாக தான் அமைஞ்சுது. எனக்கு கொஞ்சம் வரையதெல்லாம் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வரலங்க, ஓரளவுக்கு தான் வந்துச்சு. ஓகே, ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் அடுத்து வந்து ஷூரி, அவங்க கூட நம்ம மேர்ச் பண்ண போகிறது வல்பிக்ஸ். இவங்க பார்த்தலாம். இது வந்து நான் வந்து அந்த இன்ஃபினிட்டி வார் அந்த காஸ்டியூமோட தான் இது பண்ணியிருக்கேன். நான் அந்த பிளாக் பேந்தர் இன் காஸ்டியூமில் பண்ணல. இன்ஃபினிட்டி வாரில் அந்த ஆரஞ்சு கலரில் இது பண்ணியிருப்பாங்களே, அது தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ வல்பிக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்து வாஸ்ப், அண்ட் அவங்க கூட நம்ம மேர்ச் பண்ண போகிறது பீட்ரில். இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மேர்ச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பீட்ரில் ஒரு பர்ஃபெக்ட் செலெக்ஷனாக தான் எனக்கு தோணுச்சு. அதுவும் கிட்டத்தட்ட பக்கம் பூச்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டும் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் பீட்ரில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் குழவி, இதுவும் குழவி. ஏன்னா இது ஹனிபி, ஆனால் கொஞ்சம் குழவி மாதிரி தானே இருக்குது. ஓகே, அடுத்து கேப்டன் மார்வல் அவங்க, அண்ட் அவங்க கூட நம்ம மேர்ச் பண்ண போகிறது கம்பஸ்கன். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலாக கம்பஸ்கன் எதுக்கு செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மார்வலுங்கிறது ஒரு நல்ல ரோல் மாதிரி, ஒரு பவர்ஃபுல்லான ரோல் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார்டர் போக்கிமான் கொடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணும்போது, ஒரு கேர்லிஷான ஸ்டார்டர் போக்கிமான் அப்படின்னு சொல்லும் போது கம்பஸ்கன் சரியானதான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அதனால தான் கம்பஸ்கனை நான் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் வரைஞ்சேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நல்லா தான் வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு 400 போன மாதிரி ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் போனால் நல்லாயிருக்கும், கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் ரெஸ்க்யூ பாட்ஸ். அண்ட் அவங்க கூட நம்ம மேர்ச் பண்ணும்போது பிரிண்ட் பிளப் பார்த்துடலாம். ஆக்சுவலாக அது வந்து ஒல்லியான கேரக்டர் இருந்துச்சு. பிரிண்ட் பிளப் ஒரு அயன்மேனுக்கு அந்த இது வரும்போது ஒரு ஸ்டார்டஸ்ட் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஸ்டார்டர் ஸ்டார்டர் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மேர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, நல்லா தான் பண்ணேன். ஓகே, பர்ஃபெக்டாக இப்போ ரெஸ்க்யூ பார்ட்ஸ் அமைஞ்சிருச்சு. ஓகே, இதோட இந்த மாதிரி நான் முடிச்சுக்கலாம். அண்ட் நான் பண்ண இதில் உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சேனல் ஒரு மேலே மேலே போகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு ஆசமாக மீட் பண்ணுறேன். ஹாஃப் அண்ட் கைஸ்.